அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்களின் அன்பிற்குரிய திருஞான சம்பந்தம் முதுகலை ஆசிரியர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தியாகதுர்கம் நாம் தற்பொழுது பனிரெண்டாம் வகுப்பு விலங்கியல் படத்தில் பாடம் ஏழு மனித நலன் மற்றும் நோய்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்தில் புரோட்டோசோவா நோய்கள் புரோட்டோசோவா நோய்கள் புரோட்டோசோவா நோய்களில் ஆப்பிரிக்க தூக்கவியாதியை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் சரி புரொட்டோசோவான்னு சொன்னேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அது ஒரு செல் உயிரிகள் ஒரு செல்லால் ஆக்கப்பட்டுள்ள உயிரிகள் புரோட்டோசோவாக்கள் அல்லது ஒரு செல் உயிரிகள்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஒரு செல் உயிரிகளில் பதினைந்துக்கும் மேற்பட்ட ஒட்டுண்ணிகள் நோய்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நம்ம படித்தோம் அப்போ இதில் ட்ரிப்பனோசோமா அப்படிங்கிறது ஒரு ஒட்டுண்ணி பேர் ஒரு செல் உயிரினுடைய பேர் ட்ரிப்பனோசோமா அப்படிங்கிறது ஒரு உயிரினம் அந்த ட்ரிப்பனோசோமா எந்த என்ற உயிரினத்தினால ஒரு வியாதி ஏற்படும் அந்த வியாதி தான் தூக்க தூக்கவியாதி ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி அப்போ ஆப்பிரிக்க தூக்கவியாதியை ஏற்படுத்தக்கூடிய இனம் எது அப்படின்னா ட்ரிப்பனோசோமா அப்படின்னு சொல்லிடணும் ட்ரிப்பனோசோமா உருவாக்குற இந்த வியாதியை பரப்புறது யார் அப்படின்னு சொன்னால் செட்சி அப்படின்னு ஒரு பூச்சி இனம் இருக்குது செட்சி ரத்த உறிஞ்சி பூச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரத்த உறிஞ்சி ஈக்கல் அல்லது இரத்த உறிஞ்சி பூச்சி செட்சி அப்படிங்கிற ஒரு பூச்சி இனம்தான் இந்த தூக்க தூக்கவியாதியை பரப்புகிறது அல்லது கடத்துகிறது சரி இந்த ட்ரிப்பனோசோமா அப்படிங்கிற ஒட்டுண்ணி இருக்குது இல்லையா புரோட்டோசோவா ஒட்டுண்ணி அதில் மூன்று சிட்டினங்கள் இருக்குது அந்த மூன்று சிட்டினங்கள் இருக்குது இல்லையா அந்த மூன்று சிற்றினங்கள் எது எது அப்படின்னு சொன்னால் ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ் பாருங்கள் ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ் ட்ரிப்பனோசோமா ரொடிசியன்ஸ் அடுத்தது ட்ரிப்பனோசோமா குரூசி மூணு சிற்றின பேர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ட்ரிப்பனோசோமா இனத்தினுடைய மூன்று சிற்றினங்கள் ட்ரிப்பனோசோமா என்பது பேரினம் அப்போ அந்த பேரினத்துக்குள்ளே மூணு சிற்றினம் இருக்குது ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ் ட்ரிப்பனோசோமா ரொடிசியன்ஸ் ட்ரிப்பனோசோமா குரூசி அப்படிங்கிற மூன்று இனம் ட்ரிப்பனோசோமாங்கிறது அப்பா மாதிரி கேம்பியன்ஸு ரொடிசியன்ஸு குரூசியெலாம் அவங்களுடைய பிள்ளைங்கள் மாதிரி அதுதான் டி கேம்பியன்ஸ் டி ரொடீசியன்ஸ் டி குரூசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி அப்போ இந்த ஆப்பிரிக்கன் தூக்க வேதி ட்ரிப்பனோசோமாவினால் ஏற்படக்கூடிய ஆப்பிரிக்கன் தூக்க பரப்பக்கூடிய ஒட்டுனி செட் செட்சி அப்படின்னு சொன்னாலே அந்த பூச்சை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கலாம் இந்த பூச்சியை பார்த்தா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இது நமக்கு கடிச்சிதுன்னா செட்சி இந்த செட்சி ஈக்கள் கடிச்சிதுன்னா நமக்கு ஆப்பிரிக்க தூக்கவியாதி வரும் அப்படின்னு நினச்சிக்க கூடாது யாருக்காவது இருந்து அவங்கள கடிச்சிட்டு நம்மளை கடிச்சதுன்னா நமக்கு கண்டிப்பாக வரும் இதுதான் அந்த ரத்த உறிஞ்சி ஈக்கல் செட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறது இந்த பூச்சி சரி ஆப்பிரிக்க தூக்கவியாதி இருக்குது இல்லையா சரி அதில் வந்து மூணு வகை இருக்குது நம்ம படித்தோம் அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு இனம் ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ் இந்த ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ் என்று சொல்லக்கூடிய சிற்றினம் நம்ம இருக்குது இல்லையா இந்த சிற்றினத்தினால் வரக்கூடிய காய்ச்சலுக்கு பேர் கேம்பியன் காய்ச்சல் அல்லது மத்திய ஆப்பிரிக்க தோக்கவியாதி அப்படின்னு பேர் மத்திய ஆப்பிரிக்க தோக்கவியாதி கேம் ட்ரிப்பனோ சோமா கேம்பியன்ஸ் மூலமாக உருவாகக்கூடிய நோய்க்கு பேர் கேம்பியா ஃபீவர் அல்லது மத்திய ஆப்பிரிக்க தூக்கவியாதி அப்படின்னு பேர் இந்த நோயை கடத்தக்கூடிய அந்த ஒட்டுண்ணி பேர் கிளாசினா பால்பாலிஸ் என்ன சார் முன்ன செட்ஸி பூச்சின்னு சொன்னீங்க இப்போ கிளாசினா பால்பாசின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது செட்ஸிங்கிறது இங்கிலீஷில் கிளாசினா பால்பாலிஸ் அப்படிங்கிறது ஜுவலஜிக்கல் நேம் அறிவியல் பெயர் அந்த செட்சி ஈக்களுக்கு அறிவியல் பெயர் கிளாசினா பால்பாலிஸ் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ அந்த கேம்பியன் காய்ச்சலை பரப்புவது கிளாசினா பால்பாலிஸ் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும் இல்லைன்னா இந்த ட்ரிபனோசோமா கேம்பியன்ஸ் அந்த ஒட்டுண்ணியை பரப்புவது கிளாசினா பால்பாலிஸ் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இரண்டாவது ட்ரிபனோசோமா ரொடீசியன்ஸ் என்று சொல்லக்கூடிய சிற்றினம் சிப் ட்ரிப்பனோசோமா ரொடீசியன்ஸ் சரி இதனால் வரக்கூடிய வியாதி என்ன அப்படின்னா ரொடீசியன் ஆப்பிரிக்க தூக்கவியாதி அல்லது கிழக்கு ஆப்பிரிக்க தூக்கவியாதி அப்போ ரொடீசியன் இனத்தின் மூலமாக வரக்கூடிய வியாதிக்கு ரொடீசியன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அல்லது ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு இதை பரப்புறது யாருன்னா கிளாசினா மோர்சிடன்ஸ் கிளாசினா மோர்சிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு கடத்தி அங்கே செட்சிக்கல்னு சொன்னோம் இல்லையா இப்போ இந்த திரிபனோசமால மூன்று வகைகள் இருக்கிற மாதிரி இந்த கிளாசினான்னு சொல்கிறது பற்றியா அதுலேயும் நிறையா வகைகள் இருக்குது ஃபஸ்ட்டு சொன்னது கிளாசினா பால்பாலிஸ் கேம்பியன்ஸ் ஃபீவரை ஸ்ப்ரெட் பண்ணுது அடுத்தது கிளாசினா மோர்சி மோர்சிடன்ஸ் இது வந்து ரொடீஷன் ஸ்லீப்பிங் சிக்னஸை பரப்புது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ட்ரிப்பனோசோமா குரூசி இது ஒரு இனம் சிற்றினம் ட்ரிப்பனோசோமாவில் இது ஒரு இனம் ட்ரிபனோசோமா குரூசி இந்த ட்ரிபனோசோமா குரூசி ட்ரையட்டோமா மெஜிஸ்டா அப்படிங்கிற ஒரு பூச்சியின் மூலமாக தான் இந்த இனம் பரப்பப்படுகிறது இந்த ட்ரிபனோசோமா குரூசி என்ன நோய் ஏற்படுதுன்னா சாகாஸ் நோய் அல்லது அமெரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்புறம் பாருங்கள் அமெரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் என்ன சார் ஆப்பிரிக்காவில் தான் ஸ்லீப்பிங் சிக்னஸ் வருமா அமெரிக்காவில் வராதா அப்படின்னா சாகாஸ் நோயின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வகையான நோயை அமெரிக்காவில் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரிப்னோசோமா குருசி அந்த இனம் அமெரிக்காவில் அதிகமாக இருக்குது அதனால் அந்த தூக்க அது ஏற்படுத்தக்கூடிய தூக்கவியாதிக்கு பேர் அமெரிக்க தூக்கவியாதி தூக்கவியாதின்னா என்ன சார் அப்படின்னா இந்த ஒட்டுண்ணி பிரெயினுக்கு போகிற ரத்த குழாய்லாம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ரத்த குழாயில் தான் இந்த ட்ரிபனோசோமாவே உயிர் வாழும் அப்போ ரத்த குழாயில் இதனுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக இரத்த எல்லாம் என்ன செய்யும் தடைப்படும் தடைப்படும் போது எப்பவுமே ஸ்லீப்பிங் ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் ஸ்லீப்பிங் சிக்னஸ் இது மூணும் தனித்தனியாக ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க அல்லது மூன்று மதிப்பெண் வினாக்களில் ஆப்பிரிக்க தூக்கவியாதின் வகைகள் யாவை அல்லது ட்ரிபனோசோமாவின் வகைகள் யாவை அல்லது ட்ரிபனோசோமா இனத்தை பரப்பக்கூடிய அந்த நோய் கடத்தைகளின் பெயர்களை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க எப்படினாலும் கேட்பாங்க படித்து பார்த்துங்க இதான் ட்ரிப்பனோசோமோ உயிரினத்தை பாருங்கள் இது ஒரு ஒரு இதான் இதுதான் ட்ரிப்பனோசோமோ ஒட்டு பாருங்கள் ஃப்ளாட் அண்ட் ஷேப்பில் இருக்கும் அதாவது தட்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு நீலடையுடைய புரோட்டோசோவா நீலடைனால் இடை இது இருக்குது பாரு கச இடை இருக்குது இல்லையா இது மாதிரி கச இடை உடம்போடு ஒட்டிக்கிட்டு இருக்கு பாரு கச இதான் ட்ரிப்பனோசோம கேம்பியன்ஸ் நடுவில் உட்கர் இருக்குது இந்த கசைய இருக்கு இல்லையா இந்த கச இறை மூலமாக ரத்தத்தில் நீந்தி போகும் ரத்தத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீந்தி போகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கே அங்கே அடித்தரல் உறுப்புன்னு இருக்கும் இது மூலம் இதில் இருந்து தான் கசையிலைகள்லாம் உருவாகும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இருக்குது இல்லையா இந்த பாடி இதிலேருந்து கச உருவாகும் இது படம் பாருங்கள் படம் அடைந்து பாகம் குறி அப்படின்னு கூட கேட்கலாம் இந்த படத்தை பார்த்துங்க புத்தகத்தில் இருக்குது படத்தை பார்த்துக்குங்க சரி அடுத்த வகுப்பில் நம்ம வந்து லீஸ்மேனியாசிஸ் அப்படிங்கிற இனத்தை பற்றி பார்க்கலாம்